ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கேருந்து ஜாப் பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையில் இருந்தால் இதோட ஜாப் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட். இது அப்ளை பண்ணுறது உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எதுவுமே தெரிய வேணாம். ஸோ அதனால தான் அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்து உள்ளே எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான் வரும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் வராது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எளிய முறை உள்ளே போகிறதுக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து எக்ஸாம்ஸ்லாம் கிடையாது, டைரெக்டாக அவங்க வந்து ஆன்ரோல் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, லொக்கேஷன்ஸுமே சென்னை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குமே நம்ம வந்து செப்பரேட்டாக வீடியோ போஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதோட லாஸ்ட்டில் இருக்கும், ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் ரெக்கவர் பார்த்தீங்க அப்படின்னா 10th முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் இது என்ன செக்டாரில் வரும் பார்த்தீங்க அப்படின்னா ஐடியில் வந்து ஐடிஎஸில் தான் வரும். ஸோ பேசிக் ட்ரைனிங் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 500 hours வரும். ஆன் த ஜாப் ட்ரைனிங் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 12 months வரும். ஸோ இதுக்குமே கிட்டத்தட்ட வந்து 1.5 வருஷம் வரும். ஸோ இதோட ஆப்பர்ச்சுனிட்டி நேம் நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரே ஒரு ஆள் தான் எடுக்கிறாங்க. ஸோ செக்ரட்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா 10 பேர் எடுத்துகிட்ருக்காங்க, ஆனால் இதுக்கு வந்து ஒரு ஆள் தான் எடுக்கிறாங்க. ஸோ ஸ்டைஃபன் பார்த்தீங்க அப்படின்னா 6000 9000 வரை கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ட்ரைனிங் பீரியடில் தான். ஸோ பட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து லைவ் மூவ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேலரி வந்து வேறு லெவல் மாறிடும். ஸோ அதுக்கடுத்து வந்து ஜெண்டர் பார்த்தீங்க அப்படின்னா மேலு ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் யார் வேணால் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. நாப்ஸ் பெனிஃபிட் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் ஸ்ட்ரென்த் இருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த அப்ளை பண்ணுற லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மேபி அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.